ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடலாசிரியர் ஸ்நேகன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு விஷயமும், அப்புறம் பூனம் பாண்டே பற்றியான ஒரு விஷயங்களும் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்டர் ஸ்நேகன் அப்படின்றவர் ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் நிறைய நலவு திட்ட உதவிகளை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது அந்த பேரில் வந்து அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே காசு வசூலிச்சிருந்து அதை எல்லாருமே ஏமாற்றிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆக்ட்ரஸ் ஜெயலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்நேகம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலட்சுமியே ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அதுலேயுமே வந்து காசு வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து மாறி மாறி ரெண்டு பேருமே பதிவு பண்ணிட்டாங்க குற்றச்சாட்டுகளும் அது ஒன்றும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்டுமே ஃபெயில் பண்ணிட்டாங்க. இது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்துருந்துச்சு. அங்கே வந்து அவங்கள வச்சு ரெண்டு பேருமே வந்து அவங்கள சமாதானம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனாலுமே நம்ம ஜெயலட்சுமி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பாக ஸ்நேகன் மேலே மறுபடியும் வந்து வழக்கு பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போலீஸாரில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ வழக்கு பதிவு பண்ணி மறுபடியும் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நேகன் தரப்புலேருந்து வந்து கோர்ட்டு நாடி இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த கோர்ட்டு வந்து அந்த கேஸை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பலரும் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தது ஸ்நேகன் வந்து கைது செய்யப்படுவார், அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் வந்து சிறையில் இருப்பார் அப்படி நம்ம எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் கூட கோர்ட் வந்து இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் வந்து நல்ல மணி தான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு, பயங்கர ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பூனேம் பாண்டே இவங்க ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை கேன்சர் மூலமாக நான் வந்து உயிரிழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து பதிவிட்டிருந்தாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக்கில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவே வந்து ஒரு 4 hours 3 hours வந்து பூனம் பாண்டே இறந்துட்டாங்கன்னு சொல்லி கண்ணீரஞ்சலிலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர வருத்தத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வந்து இறக்கலாம் இல்லை நான் வந்து சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேன்சர்னால இறக்குறாங்க, அதுக்காக வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இது எல்லாருமே வந்து பப்ளிசிட்டிக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தான் இறந்துட்டதாக வந்து அவங்களே வந்து பொய் புகார் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நிறைய ரசிகர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் பூனம் பாண்டேவை நீங்கள் கைது பண்ணி ஆகணும், சோசியல் மீடியாவை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பூனம் பாண்டேவை கைது பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் ஏற்படுத்திட்டுருக்காங்க. மினிமம் வந்து 3 to 4 years வந்து அவங்களுக்கு பிரிசன் கிடைக்காது, அதாவது வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சோசியல் மீடியாவை இதுமாதிரி தவறாக பயன்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பப்ளிசிட்டிக்காக வந்து ஒரு சில பேர் பண்ணுறதுனால அதுவுமே ஒரு பெரிய தவறுகளாக போனது. காமெடிக்காக அவங்க பண்ண விஷயங்களும் இப்போ வந்து அவங்களுக்கு சிறையசாலையே வந்து காட்டப்போகுது அப்படின்ற லெவலுக்கு இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ பூனம் பாண்டேயோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணிட்டு போங்க. ஸ்நேகன் பண்ண ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இதுமாரி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கனெக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் கைஸ், பபை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.